அண்ணனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் சாங்லாம் போட்டாதீங்க தங்கம் தங்கம் செல்லம் சொல்லம் எல்லாம் போட்டாச்சு பட் இருந்தாலும் அண்ணனுக்கு இன்னொரு சாங் ஒன்று இருக்குது போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்புடின்னு அண்ணன் பாட்டு போடாமல் தன்னோட செயல்பாட்டுகள் மூலமாக அரசாங்கத்தை தெரிவிக்கிறாரோ அதாவது காவல்துறைக்கு தெரிவிக்கிறாராம் அப்படி தான் அண்ணனை ஏதோ ஒரு மூவி ரிவிக்கு இவர் ஒரு செலிப்ரிட்டின்னு மதிச்சி அவங்கள முதல்ல வெட்டணும் மதிச்சு அண்ணனை கூப்பிட்டு ரிவ்யூக்கு கூப்பிட்ருக்காங்க வாங்க சார் வந்து எங்கள் படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் இவனை வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த படம் எவ்வளோ கேவல மக்கள்னு யோசிச்சு பாருங்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் பேசுவோம் இதுக்காண்டி அண்ணனை கூப்பிட்ருக்காங்க உன்னே அண்ணனும் பைக்கில் போனால் போலீஸ்க்கு அண்ணா பண்ணால் நமக்கு பிடிக்கிறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு காரில் போயிருக்காப்புல காரில் போனது பற்றாமல் இங்கே பாருங்க நான் பைக்கில் போனால் தானே இவங்களே கேஸ் போடுவீங்க காரில் போனால் என்ன கேஸ் போடுவீங்க எப்படி பிடிங்கன்னு நான் பார்க்குறேன் அப்புடின்னு அந்த காரோட சண்ப்பில் ஒரு லைவ் ஒன்று போட்டிருக்காப்புல ம் என்ன பண்ணுறது அண்ணனுக்கு சனியும் உச்சத்தில் இருக்குது சும்மா விடுமா அண்ணன் தேட்டருக்கு முன்னாடி காரை கொண்டு நிப்பாட்டு உள்ளே போயிருக்காப்புல நம்ம போலீஸ் சும்மா இருப்பாங்களா அந்த காரை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா அந்த காரில் நம்பர் பிளேட் இல்லை சிக்கிட்டா அப்படின்னு அந்த காரை அப்படியே அழைக்க தூக்கிடுவாங்க அப்பா அப்படின்னு டிராஃபிக் போலீஸ் வந்து காரை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விசாரித்த பார்த்தா தெரியுது அது அண்ணனோட காரே இல்லையா அண்ணனோட ஃபேன் காராமா அதுவும் பெங்களூர்லேருந்து வந்திருக்கு ஏண்டா டேய் கர்நாடகா கலந்து இல்லாமல் நேம போடலாம் வந்தீங்க சோ சரி அதுக்கு ஒரு ஐநூறுவா ஃபைன் கட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபைன் போடணும் லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ தான் தெரிஞ்சிருக்கு லைசன்ஸும் இல்லையா ஓஹோ அப்படியா போடுறாருக்கு ஒரு ஐயாயிரத்து ஃபைனை அப்புடின்னு ஃபைனை போட்டு அண்ணனை அலக்கழிச்சிட்டாங்க அண்ணே நீங்கள் ஒம்புளுக்குன்னா யாரும் ஒம்பழுக்கணும் உங்கள் மாதிரி மோட்டோ வீலாக் பண்ணுறவங்கள இல்லை உங்கள் ஃபேன்ஸ் ஆரகிட்டாச்சும் இல்லை பூமர் யூடியூபர்ஸ் அவங்க யாரும் ஒம்பிளுங்க அதெல்லாம் முடியாது நான் அரசாங்கத்தை தான் முழு போனீங்கன்னா அவங்க இப்படி தான் வச்சு செய்வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் காரில் போகிறதோ இல்லை பைக்கில் போகிறதோ பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லாம் அவங்க வாயிலாக தான் இருக்குது அதை அடக்குனாலே நீங்கள் நல்லா இருக்கலாம் நம்ம வாசனனுக்கு பாடின மாதிரியே ஒரு லேடிஸ் வெஷன் போடலான் இருக்கேன் போடி போடி புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடி போடி புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இந்த வருஷன் யாருக்கு தெரியுமில அதாங்க உலகத்தின் தலை சிறந்த சித்த மருத்துவர் இவ்வளோ ஏன் மோகரே உயிரோட்தான் அக்கா கிட்ட தான் இருப்பாங்க போன வாரம் தான் பீ பற்றி பேசி மக்கள் கிட்ட பிரபலமானாங்க இந்த வாரம் ஒரு பணங்காயை பற்றி பேசி இன்டர்நெட்டையே பரபரப்பாக்கியிருக்காங்க அக்காவோட பீஃபீடியோ பார்த்துட்டு யார் அந்த முட்டா பீஸு அப்படின்னு அக்கா பண்ண பல தரமான சம்பவங்களை வெளியே எடுத்திருக்காங்க அப்போ தான் அக்கா எந்த அளவுக்கு ஒரு முட்டா பீஸு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அப்படி அக்கா பண்ண சம்பவங்களில் சில சம்பவங்களை நான் பார்ப்போம் அக்காவோட முதல் சம்பவம் அதாவது ஒரு தம்பையருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆணோ பெண்ணோ முடிவு பண்ண மாட்டாங்களாம் கடவுள் தான் முடிவு பண்ணுவாராம் ஆனால் ஆமாங்க ஒரு ஆணோ பெண்ணோ முடிவு பண்ணாலும் உங்களுக்கு குழந்தை பிறந்துடாதீங்க கடவுள் மனசு வைக்கணும் அவர் உங்களுக்கு குழந்த தரணும் அப்படின்னு நினைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு குழந்த பிறக்கும் எல்லாம் பிறக்காது அதோட அக்கா அல்டிமேட்டாக ஒன்று சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அதாவது நீங்கள் பண்ணுற புண்ணியங்களை பொறுத்து தான் அதாவது நீங்கள் ரொம்ப நல்லவர் எல்லாருக்கும் நிறையா நியாயமாக நடந்துக்கிறீங்க நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே குழந்த பிறந்துடும் இல்லை இல்லை நீ கொஞ்சம் கெட்டவர் கொஞ்சம் அடாவடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்க லேட் ஆகும் எக்கோ நீ மருத்துவரா இல்லை குறி சொல்கிற பொம்பளையா என்ன டவுட்டாக இருக்குது இல்லை புரியல எனக்கு இது மட்டும் இல்லைங்க அக்கா எக்கச்சக்கமாக சம்பவம் பண்ணியிருக்காங்க அதில் சில சம்பவங்கள் தான் பெண்கள் குப்பரக்கப்படுத்தா மார்பக புற்றுநோய் வருங்க ஒரே ஒரு குலோப்ஜாம் சாப்பிட்டா மூணு கிலோ ஒரே நாளில் வெயிட் போட்டுருமா அப்படி பார்த்தா நான் சாப்பிட்ற குலோப்ஜாமுனுக்கெல்லாம் நான் இந்நேரம் ஹல்க் மாதிரி மாறி இருக்கணுமே மாறால சரி இப்படி அக்கா சின்ன சின்ன சம்பவங்களாக பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்களும் சரி போய் தொலைது அப்படின்னு விட்டுந்தாங்க ஆனால் அக்கா ஒரு கட்டத்தில் எல்லையை மீறி ஒரு பெரிய சம்பவம் பண்ணாங்க அதுதான் பனங்காய் சம்பவம் அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகள் இருக்கிற ஷேப் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரியே நிறைய காய்கறிகள் இருக்குமா அதாவது இந்த ஷேப்பில் வந்து இந்த காய்கறி இருக்கும் இந்த ஷேப்பில் இந்த பழங்கள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த காய்கறிகள் அந்த பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்தந்த உறுப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லும் போது தான் நுங்கை வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த நுங்கை நல்லா உத்து பார்த்துருக்கீங்களா அது எப்படி இருக்கும் பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் மாதிரி இருக்கும் அதனால் பெண்கள் நிறைய நொங்கு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த இடம் பெண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு புரியலை ஆஃப்ரிக்காக்காரன் என்ன புடலங்காய் வாங்கி சாப்பிட்றானா இல்லை ஜப்பான்காரன் பொடி மிளகாய் வாங்கி சாப்பிட்றானா சி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆப்பிரிக்கக்காரனுக்கு கால் நீளமாக இருக்குது ஜப்பான்காரனுக்கு கால் குட்டையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் எதாவது கண்டன நினச்சிட்டு வந்துடுது இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஆ அக்கா இந்த டேரக்டை சொன்ன உடனேயே எல்லாரும் அக்கா நான் வீட்டுக்கு தண்ணி பழம் வாங்கிட்டு போகிறேன் அக்கா நான் வீட்டுக்கு பனங்காய் வாங்கிட்டு போகிறேன் அக்கா நான் வீட்டுக்கு அதை வாங்கிட்டு போகிறேன் இதை வாங்கிட்டு போகிறேன்னு வெறிபிடிச்சி தெரியறாங்க ஆ இதெல்லாம் பார்த்து கடுப்பண்ணு அக்கா என்னடா டாக்டர் ட்ரோல் பண்ணுறீங்க ஆ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கடா என் சித்தா அசோசியேஷன் வரும் பாடுறா 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 அப்படின்றாங்க ம் கரெக்டு தான் சித்தாசேஷன் வந்துச்சு கடுப்பாக இப்போ வந்துச்சு எங்கள் மேலே இல்லைக்கா உங்கள் மேலே இங்கே பாருங்கள் இஷ்டத்துக்கு உருட்டிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்புடின்னு ஒரு கண்டனத்தையும் தெரிவித்து போயிட்டாங்க அக்கா டாக்டர் ட்ரோல் பண்ணாதீங்க டாக்டர் ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு விஷயம் சொல்லட்டா உங்களை ட்ரோல் பண்ணுறதே டாக்டர் சார் நானே பொங்கல் வருதே செலவுக்கு என்ன பண்ணுறது எங்கள் முதலாளி சம்பளம் போடுவாரா மாட்டாரா போனஸ் கொடுப்பாரா மாட்டாரான்னு ஒரே யோசனையில் உட்காந்தேன் அந்த நேரம் பார்த்து பொங்கலை வச்சு ஒரு ரெண்டு குரூப் அடிச்சுட்டு கிடந்தாங்க யாராவீங்க அப்படின்னு எட்டி பார்த்தா நம்ம தல தளபதி ஃபேன்ஸு ஒரு பக்கம் என்னன்னா அச்சில அச்சிலா அச்சிலா அப்படிங்கிறாய்ங்க இன்னொரு பக்கம் என்னன்னா தீ தீ தளபதி அப்படிங்கிறாங்க சரி என்ன கருமத்தையே பண்ணி துணை உரம் போங்களா அப்படின்னு துரத்தி விட்டா துணிவு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் அனுப்பிச்சிங்க ட்ரைலர் முடிஞ்சால் கொஞ்சம் நேரத்திலேயே இதெல்லாம் ஒரு படவா இது மனிதோட காப்பீடா அதே பேங்க் அதே கொள்ளடிக்கிறது ஏன்டா அப்படி பண்றீங்க அப்புடின்னு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்னன்னா பீஸ்டே பார்க்க முடியல எப்படா இருக்கும் சமம் இருக்கும் அப்புடின்னு ஒரு கூட்டம் தம்பியலா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் பீஸ்ட் படம் உங்க அண்ணனோட தான் உங்க அண்ணன் படத்தையே கலாய்க்கிறேன்னு தெரியாம கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா டே ஷோ சரிவிங்களா அடித்து ஒரு பக்கம் துரத்தி விட்டா வாரிசு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சு கர்மாயிஸ் இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்களே அது இங்கே தான் செயல்பட்டுச்சு வாரிசு பட ட்ரைலரோட எண்டில் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக உங்கள் சன் டிவியில் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு அப்படிங்கிற டெம்ப்ளேட் மட்டும் தாங்க போடல மற்றபடி எல்லாமே ஏதோ சன் டிவியில் புதுசாக வர சீரியலுக்கான ப்ரொமோ மாதிரியே இருந்துச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் அனில் பாய்ஸை போட்டு பொழந்துட்டாங்க பொல பொலன்னு பொழந்துட்டாங்க இந்த ரெண்டு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா பொங்கல் அன்னைக்கு தேட்டர் பக்கத்து போகாமல் வீட்டில் பொங்கலை தின்னுட்டு அமேசான் ப்ரைமோ நெட்ஃப்ளிக்ஸோ பழைய படத்தை பார்த்துட்டு கவுந்தரிச்சு படக்கு தான் நல்லதுன்னு தோணுது சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து நம்மளை அதிர்ச்சி ஆக்கியிருந்தாலும் வாரிசப்படலாம் ட்ரெயில் ரிலீஸ் ஆச்சுங்க அன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் டிவி சேனல்லாம் போய்ட்டு தளபதியோட கிட்ட பைக் கேட்டாங்க வாரிசு ட்ரைலர் எப்படி இருக்குங்க படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க இப்போலாம் கேட்டுருந்தாங்க அப்போது தளபதியோட அதிதீவிர ஃபேன் ஒருத்தர் எப்படி ரிப்ளை பண்ணா நீங்களே பாருங்களேன் கண்டிப்பா நல்லா ஓடும் ஓகே சூப்பர் சூப்பர் எப்பா தளபதி வெறியரே சிவா உன்னை வந்து பேட்டி எடுத்தாப்ப நிருபர் அவரோட நிலைமை நினைச்சா கொஞ்சம் பாவமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஆடு ஒன்று சுற்றிட்டு இருக்குங்க மே அதாங்க நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அண்ணனை எந்த நிகழ்ச்சிக்குமே கூப்பிட மாட்டாங்க அத்தி பூத்தார் போல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு அரசு விழா கூப்பிடுவாங்க அண்ணன் என்ன பண்ணுவார் என்ன நாம் ஆளுநர் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஒரு பஞ்சாயத்தை கிளப்புவோம் அப்போச்சும் நம்மளை பற்றி பேசுவாங்க ஒரு பப்ளி இருக்கும்ல அப்படின்னு போர் இடக்க முழுக்க ஏதாச்சும் ஒன்று பேசி ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிடுவாப்புல அப்படி தான் இப்படியும் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பியிருக்காப்புல அதாவது ஒரு அரசு நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா அது என்ன தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலேருந்து ஏதோ தனியாக இருக்க மாதிரி எவ்வளோதான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க தமிழ்நாடுன்னு பேர் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பார்ட் அதனால் தமிழ்நாடு அப்படிங்கிற பேருக்கு பதிலாக தமிழகம் அப்படின்னு அழைச்சா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல என்னது தமிழ்நாடு தனியாக இருக்கா எங்கள் டிசைனே அதான் ஓய் என்ன வடக்கன்ஸ் வேற நாங்கள் வேற இதெல்லாம் முன்னாடியே கணிச்சு தான் எங்கள் பேர அண்ணா அவர்கள் அப்போயே அந்த பேரை வச்சுருக்காரு என்ன அதனால் ராஜ்பவன் போனோமா ராஜ்மா தின்னோமா பெருமா தூங்கினோமா அப்படின்னு இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் பதவிக்கும் நல்லது குடிமகளே இன்ப குடிமகளே சென்னையில் ஒரு அக்கா நல்லா சோமபவனம் குடிச்சிட்டு டூரை எடுத்துட்டு சாயங்க போயிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ் அவங்களை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச போலீஸ் என்ன சொன்னாங்க இங்கே பாருமா ஊது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அக்காவுக்கு தான் குடிச்சது தெரியுமே அதெல்லாம் முடியாது சார் நானும் ஊத மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருமா நீ ஊதுனா அவனை விட்டுடுறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிருக்காங்க அந்த அக்காவும் போலீஸை நம்பி ஊதி இருக்காங்க ஊதின உடனே மீட்ரு கண்ணா அப்பினா எகிரி சத்தம் போட செலான் நீட்டிட்டாங்க அக்கா கிட்டே அக்கா ஒண்ணு என்னங்க செலாதம் கொடுக்குறீங்க என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட ஊதா விட்டுருவா தானே சொன்னீங்க ஏன் இப்படி பண்றீங்க நீங்களா போலீஸா சொன்ன பேச கேட்க மாட்டீங்க என்னால பணம் கட்ட முடியும் என்ன காசு இல்ல நான் டெய்லி குடிச்சிட்டு இதே ரோட்ல தான் வரேன் எவ்வளோ நியாயமாக அந்த அக்கா பேசுகிறாங்க பாருங்கள் நான் டெய்லி குடிச்சி இந்த ரோட்டில் தான் வரேன் இப்போ மட்டும் பிடிக்கிறீங்க நானே போய் ஓசியில் குடிச்சிட்டு வரேன் தெரியுமா என்கிட்டலாம் காசில் போக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் காவல்துறை இவ்வளோ ஆராதகமாக நடந்துப்பீங்க அந்த அக்கா எவ்வளோ வெள்ளந்தியா எவ்வளோ தெளிவா நான் இதே ரூட்டில் தான் வரேன் ஓசியில் குடித்து வரேன் அப்படின்னு சொல்லவங்களுக்கு கூட சலான் கொடுக்குறீங்களே சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ஆ அக்கா உங்களை பார்த்தது எனக்கே கஷ்டமாக இருக்கு நீங்கள் வேணால் உங்கள் ஜிபே நம்பர் தாங்க நான் ஒரு ஐநூறுரூவா போட்டு விட்றேன் ம் அது கூட சேர்ந்து ஒரு யோசனை இனிமே இந்த போலீஸை நம்பினா அதே ரூட்டில் வராதிங்க ஏதோ ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சி உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ தப்பிச்சு ஓடிடுங்க வர வர இந்தியாவுக்கே ஒரு சிறந்த மாடல் ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி திராவிட மாடல் இல்லை அது நல்ல மாடல் தான் இன்னொரு மாடல் ஒன்று இருக்காங்க யூபி மாடல் யூபி மாடல் அதான் நம்ம விண்டிசன் மண்டேன்றக்காரில் அவரோட ஸ்டேட்டான உத்திரப்பிரதேசோட மாடல் தான் சிறந்த மாடல் இந்தியா முழுக்க அது தாங்க செயல்படணும் அப்படின்னு நம்ம ஜி தான் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாப்புல அந்த மாடலை பெருமைப்படுத்துகிற மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டிஏஜி ஆஃபீஸர் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு விசிட் போயிருக்கார் அதனால் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்க பார்க்கறதுக்கான போயிருக்கார் அப்போது ஒரு ஸ்டேஷனில் அங்கேருந்து எல்லா ஆஃபீஸரையும் கூப்பிட்டு அவங்க கையில் கண்ணை கொடுத்து எங்கே புல்லெட்லாம் லோட் பண்ணி கரெக்டாக டார்கெட்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் பிரில்லியண்டான எஸ்ஏ ஒருத்தர் கண்ணை எடுத்தாப்ல புல்லட் எடுத்தாப்பில் அப்படியே கொண்டு வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு கும்மி கும்னு கும்மிட்டு இருக்காப்புல அதாவது ஆயிரத்தி எட்நூறுகளில் பிரிட்டிஷ் சோல்ஜர்லாம் புல்லட்டை கொண்டே முன்னாடி வச்சு அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் சொல்லுவாங்க நிறைய படம் பார்ப்போம் போல தம்பி பழைய படமாக ஆனால் எடுத்து குத்து குத்துன்னு குத்தி வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாப்ல இதை பார்த்து டிஏஜி ஹலோ மீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல அதுக்கு நம்ம எஸ் ரொம்ப ப்ரில்லியண்டா சார் புல்லட்டு போடுது சார் டொப்பு டொப்பு சுடு சார் அப்படின்னு இருக்கார் எங்கே சுட்டு காட்டுங்க அப்படின்னு டிஏஜி சொல்ல இவரும் வானத்தை பார்த்து ஏதோ பெரிய மரியாதை செலுத்துகிற மாதிரி டுமு டூமுன்னு சுட்டாப்புல ஆனால் வெடிக்கலை ஒன்று டிஜி பார்த்து சார் புல்லட் வெடிக்கலை சார் சார் அப்படின்ட்டுருக்காரு ஏன் வெடிக்கிற நினைக்கிறீங்க இந்த புல்லெட் பெருசாக இருக்குது சார் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சின்ன புல்லட் கொண்டு வந்து டிஏஜி கொடுக்க திருப்பி நம்பாலும் எவ்வளோ தைரியம் பதிலை எங்களுக்கு திருப்பி உள்ளே போட்டு டம் டம்முன்னு சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லலை டிஜி பார்த்து சார் கன்னு சரியில்லை சார் ஸ்டேஷன் சரியில்லை சார் அப்படின்ட்டுருக்காரு டிஜி ஒன்று கன்னு மேலாம் பிரச்சனை இல்லை ஓ மேலே தான் பிரச்சனை ஏன்டா அடே புல்லட் எப்படி லோட் பண்ணுன்னே தெரில நீ எல்லாம் அப்புறம் எஸ் ஆ இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் உடனே ஓடி வந்து யோ குடியா அப்படின்னு அவர் கரெக்டாக லோட் பண்ண இவர் ஏதோ திருவிழாவில் ஃபஸ்ட் டைம் பலூனை பார்க்குற குழந்தை மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு உத்து பார்த்துருந்தார் இதெல்லாம் பார்த்து டிஏஜி ஆஃபீஸர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாப்புல அவர் நினச்சிட்டு பார்ப்பில்ல முதல்ல அந்த கிரிக்கெட்டு வந்து அந்த கண்ணை காப்பாற்றி வைங்கிறா அப்படின்னு ஏப்பா விண்டிசல் மண்டையா இந்த போலீஸ் நீங்கள் எப்போ கண்ணெலாம் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுப்பீங்களா இல்ல அதெல்லாம் கோமாதா ஆபத்து கோமாதா டக்கணும் அப்படின்னு கண்ணில் புடுங்கி வச்சுப்பீங்களா இதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க அடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மதியோன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த என்ன அமைக்கிருங்க